நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பட்டியல் பிரிவு மக்கள் பெரிய மாரியம்மன் கோவிலுக்குள் நுழைந்து சாமி தரிசனம் செய்தனர் ராசிபுரம் அடுத்த துப்பப்பட்டி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பெரிய மாரியம்மன் கோயில் உள்ளது கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினர் மோதி கொண்டதால் கோயில் பூட்டிய நிலையிலேயே இருந்தது கோயிலில் வழிபாடு செய்ய அனுமதி கேட்டு ஒரு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழக்கு தொடுத்தனர் தற்போது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் அனைத்து மக்களும் வழிபாடு செய்யலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் இளையராஜா ராசிபுரம் வட்டாட்சியர் சுரேஷ் முன்னிலையில் பட்டியல் பிரிவு மக்கள் கோவிலுக்குள் நுழைந்தனர் சிறப்பு பூஜைகள் செய்தும் கும்மி அடித்தும் மக்கள் உற்சாகமாக அம்மனை வழிபட்டனர் பெரிய மாரியம்மன் கோயிலை நாற்பது வருஷமாக திருவிழா போடாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் எங்களுக்கு வழிபாட்டு உரிமை வேணும்னு சொல்லி ஒரு வழங்கப்பட்டிருந்தோம் இப்போ எங்களுக்கு வ நீதிமன்றம் வகையில் எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்குது இன்றைக்கி நாங்கள் வழிபாட்டு உரிமைக்காக இன்றைக்கி வழிபா வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் ரெண்டு சமுதாயத்துக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுனால இப்போ கச்சாரஞ்சு மூலியமாக நாங்கள் இன்றைக்கி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அசம்பாவிதத்தை தடுக்கும் விதமாக கோயிலை சுற்றி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்தனர்